யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல் அதாவது உங்கள் ஜாதகமே இருந்தாலும் இந்த ஐம்பது வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த ராஜ் அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நான் வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி ஜாதகம் படிச்சுமே ஜோதிடம் படிச்சுமே பலன் சொல்லக்கூடிய திணறவங்களுக்கு என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் வந்து தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதர புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் அது டெலிகிராம் நம்பர் அனுப்பு அனுப்புங்கள் என்னுடைய புத்தகங்கள்ட்ட லிஸ்ட்டை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் மேழுத பிறந்த குழந்தைகள் கருத்த பேர் சூட்ட குலதெய்வம் கண்டுபிடிக்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் ராஜ் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் ராஜ்ஜியந்தாங்க உங்களுடைய முடிவு தான் வீட்டில் ஃபைனலாக இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க உங்கள் சுகத்துக்கு மொதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு முதுகு வலி பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அஞ்சாவது பாயிண்ட்டு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதாவது கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வார்த்தை வாக்கு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அம்மா வழியில் அற்ப ஆயுள்ள இறந்து போனவங்க உண்டு அவங்கள நினச்சி நீங்கள் தயிர் சாத தானம் கொடுக்கறது உங்களுக்கு வாழ்க்கையை வாழ வைக்கும் ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து எதுலேயுமே ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காதுங்க எதுலேயுமே ஒரு நிலையான முடிவுங்கிறது உங்களால் எடுக்க முடியாது எட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் சிறு வயசுலேருந்தே அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நேர மூத்த சகோதரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட கடும் கருத்து வேறுபாடும் பகைகளும் ஏற்படுங்க அதனால் விலகி இருப்பது நல்லது பத்தாவது பாயிண்ட்டு உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் நார்மலாக பேசினாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பார்வைக்கு அதிகாரமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருப்பாங்க அதனால் பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க குடும்பத்துக்குள்ளே பதினோராவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் லாபம் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க அதாவது அதே மாதிரி தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒரு சகோதரம் கூட பிறந்தது அம்மா விதத்தில் ஒன்று அபாஷனோ அல்லது அருப்பாயிலே இறந்துருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா வந்து முன்கோபியாக இருப்பார் பதினாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார் அதாவது அவர் சொல் பேச்சு எல்லாரும் கேட்கணும் அவர் இஷ்டம் இப்படி நடக்கணுங்கிற மாதிரி ஒரு டாமினேட்டடு குணம் கொண்டவராக அப்பா இருப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் நல்லா அழகானவங்களாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு லிக்யூட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப விரும்பி எடுப்பீங்க அதாவது அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது அடிக்கடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று அடிக்கடி விரும்பி எடுப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் வந்து அலைச்சல் இருக்குங்க ஸோ அதுதான் உங்களுக்கு யோகமும் கூட இருபதாவது பாயிண்ட்டு அழகான வாழ்க்கை துணை அமையும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் முன்னேற்றத்தில் தடை இருக்குங்க உங்களுக்கு முன்னேற விடாமல் நிறைய தடைகள் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வாய்வு பிடிப்பு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கன்னி தெய்வம் உண்டுங்க அதாவது உங்கள் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போனேன் திருமணம் ஆகாமல் இறந்து போன ஒரு பெண் இருக்குங்க அந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து பெண் குழந்தையை கன்னின்னு சொல்லுவோம் கன்னி தேவதையை முறைப்படி வழிபடி செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸில் போய் சர்ச் பண்ணி அதைப்படி நீங்கள் வழிபடுங்க கன்னி தெய்வ வழிபாடு அவசியம் தேவை இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு மில்க்கு பால் ஐட்டம்ஸு பால் சார்ந்த உணவுகள் மில்க் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு வாகன பிரியராக இருப்பீங்க எந்த நேரமும் எந்த நேரமும் வாகனத்திலே போகக்கூடிய ஒரு விரும்பியாக இருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி ஒம்பது பாயிண்ட்டு மனைவியினோட குடும்பமும் புதிய தொட்டும் அரண குடும்பமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வேலை வந்து நிரந்தரமின்மை பிரச்சனை இருக்குங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அவங்களுடைய மனைவி வந்து அவங்க அம்மா சொல் பேச்சு அவங்க மனைவி வந்து அம்மா போல் அவங்கள பார்த்துக்கிடுவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஆசோலேஷன் மைண்ட் இருக்குங்க அவங்களுக்கு எதுலையுமே இது செய்யலாம் அது செய்யலாமான்னு ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அம்மா வந்து அழகானவங்களாக இருப்பாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தரம் முடித்தவங்க இருப்பாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவிக்கும் வந்து எதுலேயுமே ஒரு ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காதுங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வாகனத்திலே நீங்கள் போய் தொழில் செய்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க அல்லது வ வண்டிலையே போய் பைக்கில் போய் காரில் போய் வேலை பார்க்குறாங்க தொழில் பண்ணுறாங்கள அந்த மாதிரி ஒரு அலைச்சல் தொழிலாக தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு முப்பதா முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட் அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அம்மா லைஃப் மேலே அதிகமாக அக்கறை வச்சுருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்குங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு எட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வாங்காமல் இருப்பீங்க ஸோ நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் சொத்து கை மாறுங்க உங்களுடைய முதல் சொத்து எதுனா இருந்தாலும் சரி அது நிலைக்காது உங்களுக்கு கை நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இருபத்தஞ்சி வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சில் வந்து ஸ்பீடு இருக்குங்க நிரு நிதானமாக பேச மாட்டீங்க சொல்ல வந்ததை வேகமாக சொல்லி முடிச்சுருவீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா நஷ்டமாயிரும் நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உணவு சார்ந்த தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸ்லாம் நீங்கள் ஏதாவது சந்திச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தாங்க வெற்றியே கொடுக்கும் அதனால் துணிஞ்சி எது எங்கேயுமே ஒரு கோர்ட்டு கேஸில் காரியங்களில் துணிஞ்சு இறங்கலாம் நீங்கள் நாற்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து எந்த நேரமும் வந்து ஒரு டென்ஷன் ப்ரெஷரு அமைதியான சூழ்நிலை இல்லாமல் சண்டை சச்சர ஓடியே இருந்துக்கிட்டு இருக்கோங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அர்பாளிக்க நிற்கிது அவர் யாரும் கேட்டிங்கன்னா தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை சோகம் துன்பம் இருந்துச்சுன்னா முருகர் கால்வடி பாத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து தீர்த்து தருவார் என்பதில் எவ்வளவிமான மாற்றுக்கருத்து கிடையாது இத்துடன் ராஜ் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாஜி பலங்கள் முடிவடைகின்றது நிறைய அன்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க கண்டிப்பாக அன்பர்கள் கேட்கக்கூடிய பேர்களுக்கு பலன் சொல்லுவேன் எப்போ சொல்லுவேன்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேங்க அதே மாதிரி ரெட்டை பேர்கள் ரேரான பேர்களுக்கு செகண்ட் ஹாண்டில் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுக்கு பலன் சொல்ல ரொம்ப காலம் எடுத்துக்கிடுவோம் அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் ஆனால் சிங்கிள் பேர்ஸாக பதிவிடுச்சிங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அதை எவ்வளோ தூரம் காமன் நேம்லாம் சிறக்குன்னு பார்த்துட்டு பதிவிடுவேன் சரிங்களா நன்றி நேர்லே நன்றி வணக்கம்